அவனுடைய சாபத்தை போக்குவதற்காக ரதிபோகியானவளை இந்த பூலோகத்திற்கு பூலோகத்திலே அவர்கள் செய்து வருகின்றார். இப்பொழுது அவருடைய புனமா நகர மக்கள் நிறைவாக வாழ வேண்டும். இந்த வசந்தோற்சவத்திலே ரதி மாம்பூவரை நாங்கள் கொடுக்கின்றது ஏனென்றால் இந்த ரதியார் அவருடைய வேண்டதிலே என்னுடைய பூவிலே மாம்பு அசோப்பு கரும்பு என்ற மூன்று பூக்களிலே தான் அந்த தத்துவம் அடங்கி இருக்கின்றது. அதனாலே தான் அந்த மாம்பூவை பிரசாதமாக உங்களுக்கு வழங்குகின்றோம். மாம்பூவை நீங்கள் அருந்துகின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய என்னென்ன வரம் முயன்றுமோ அந்த வரத்துக்குரியதாக நினைத்து நீங்கள் சாப்பிடலாம். உதாரணமாக உங்களுக்கு இளம் பிள்ளைகள் கல்வி வேண்டுமென்றால் கல்வியை நினைத்து